நம்ம இந்த ப்ளூ கலர் PS6 பஸ் தாங்க ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வேலேருந்து வடபழனி வரைக்கும். Guys, welcome back to Ashi Vlog. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஆக்சுவலா என்னைக்குமே விளாக ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரோ எடுப்போம், இந்த வாட்டி விளாக முடிக்கிற இடத்துல நம்ம இன்ட்ரோ எடுத்துருக்கோங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே தெரியுதா, அதுதான் வீடியோவே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ளூ கலர் PS6 பஸ் தாங்க ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வேலேருந்து வடபழனி வரைக்கும். என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 15F. ஆக்சுவலாக அங்கே எடுக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, நம்ம வரும்போது பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ஏறி ட்ராவல் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, இங்கே வந்து இன்ட்ரோ எடுத்துக்கலாம், எல்லா ஷார்ட்ஸுமே எடுத்துக்கலாம்னு. ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோ பார்த்து தான் அந்த வீடியோவே பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம கூட இன்றைக்கி நம்ம சோலோவாகவே பண்ணல, நம்ம கூட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துருங்க. எஸ், பட்ஜெட் ட்ராவலர் பரத் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுறோம் ப்ரோ. ஆக்சுவலாக முன்னாடி பண்ணியிருக்கோம் ப்ளாகர்ஸ் ஃபேமிலியோட, பட் தனியாக ஒரு கொலாபரேஷன் தான், இதான் ஃபஸ்ட் டைம் ப்ரோ. ஒரு இரு வார்த்தைகள் நான் நினச்சோட ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் ட்ராவலில். பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பஸ் தான், அவுட்ரோ ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், சூப்பராக வந்துருக்கும். அந்த லைட் அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தூக்கி கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ கைஸ் ஒரு நிமிஷம், சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா February 28 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எத்தனை பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 50 பஸ்ஸுங்க. இந்த வடபழனி டிப்போக்கு இல்லை, இந்த சென்னை சிட்டிக்கே தாங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு, பட் நீங்கள் இப்போ தான் அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டேன்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பஸ் ரிவ்யூ எடுக்க சொல்லி. அதே மாதிரி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 752 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராட்வே பஸ் ஸ்டாப்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். நம்ம ஏறிக்கக்கூடிய பஸ் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 15F வடபழனி போகிற பஸ்ஸுங்க. ஸோ பஸ்ஸு பார்த்தாலே நல்லா பளபளன்னு இருக்கும். வண்டி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டாப்ஸ்ன்றது சரி, ஃபேர்ன்றது சரி, நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். வாங்க. Thank you.
வண்டி எடுத்து 11 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடணும். ஆக்சுவலாக நீங்கள் கேட்குற டவுட்டு புரியுது, ஏன்டா பஸ்ஸு உள்ளே போகலன்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் அந்த ஸ்கீமில் வந்து ஸ்டேஷன் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பேக் கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போக போக பார்த்துட்டு ஜெர்னியை கண்டிப்பாக பண்ணி போயிட்டுருக்கலாம். மார்னிங் வந்து சூப்பராக இருக்குது, ட்ராவல் ஆர்என்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பாக்கம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மார்னிங் டைமு எல்லா ஆம்னி பஸ்ஸும் சிட்டிக்குள்ளே வருது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் சாரோட கட்சி ஆஃபீஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட நினைவிடம், அவரோட நினைவிடம் இங்கே தான். இங்கே பார்த்தீங்கன்னா 70V ஒரு பஸ் இருக்குங்க.
17 பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கோயம்பேடு வரேன். நான் பண்ண ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர். ஸோ அது வந்து கோயம்பேடில் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம கோயம்பேடு வரோம்னா அது இப்போ தான் நம்ம வரோம். ஸோ வாங்க போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இங்கே டிபார்ட் ஆயாச்சு. விருகம்பாக்கம் மார்க்கெட்டை வந்து தாண்டி போயிட்டுருக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வடபழனி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் வரும்னு சொல்லி நம்ம கூகுள் அத்தாச்சி சொல்கிறாங்க. ஸோ அவங்களை கேட்டு போயிட்டு ஆக்சுவலாக எனக்கு இந்த ரூட்லாம் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ரூட்டில் வரேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது பஸ்ஸுக்காக தான். இதுதான் பார்த்தீங்கன்னா BS6 மாடல் பஸ்ஸுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா BS4ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேரிங் பெருசாக இருக்கும். இதில் ஸ்டேரிங்கும் சின்னது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீர் பாக்ஸே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதான் கீருங்க. அதேமாதிரி சுவிச்சஸ் எப்பயுமே நார்மலாக நம்ம அந்த ரெகுலர் பஸ்ஸில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நம்ம டிரைவர்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுவிச்சஸோட இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன சுவிச் எது எதுக்குன்ட்டு. ஸோ அப்படியே இங்கே திரும்பி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா பழைய பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கு பின்னாடி தான் சீட் கொடுத்துருப்பாங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டருக்கு முன்னாடி சீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜென்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் இந்த ஹேமர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மேலே வந்து ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஃப்எம்மே நம்ம வரும்போது கேட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. காய்ஸ் தெரியுது காய்ஸ் இந்த லைட்டு. ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டேன்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த பஸ்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த பஸ் தாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணியாச்சு. அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறையா அப்டேட்ஸ்லாமே உங்களுக்கு அங்கே தாங்க கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் யாஷிக் பிளாக்ஸ்.